காணொலியில சொன்னது போலவே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பகுதிகளிலிருந்து பல வினாக்கள் கேட்பாங்க. அது நமக்கு வந்து பாடநூலில் இருந்துதான் கேட்கப்பட்டது என்று கூட கண்டறிய முடியாத அளவில் இருக்கும். அப்படிப்பட்ட வினாக்களை தான் நாம் இன்றைய வகுப்பில் காண இருக்கிறோம். தமிழர் இமயம் என்று அறிஞர்களால் போற்றப்பட்டவர் வ. சுப மாணிக்கம், வசன நடை கைவந்த வள்ளாளர் என புகழப்படுபவர் ஆறுமுக நாவலர், திராவிட சாஸ்திரி என்று சீவை தாமோதரனாரால் போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர். திராவிட சாஸ்திரி எனப்பட்டவர் பரிதிமார் கலைஞர். அவ்வாறு அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீவை தாமோதரனார் அவர்கள் பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரி என்று அழைத்தார். கிறிஸ்தவ கம்பர் என போற்றப்படுபவர் எச்.ஏ. கிருட்டிணனார். திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணிய கலாநிதி, மகா மகோபாத்யாய, தமிழ் தாத்தா என்றெல்லாம் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படக்கூடியவர் உ.வே. சாமிநாதன். அதுபோல ஒரு சிலர் கூறிய கூற்றினை கூறி இது யார் கூறியது என்று கேட்கலாம். முதலாவதாக, என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பெருமிதத்துடன் யாரை பற்றி கூறினார்? சோமசுந்தர பாரதியார் அவர்களை. சோமசுந்தர பாரதியார் அவர்களை, என்னிடம் 2 சரக்கு கப்பலோடு 3வது ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று பெருமிதத்துடன் கூறியவர் யார் என்றும் கேட்கலாம். வ.உ. சிதம்பரனார் தான் அவ்வாறு பெருமிதப்படி கூறினார். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் சிவாஜி போல என்னால் தான் நடிக்க முடியாது என்றவர் மார்லன் பிராண்டோ என்ற ஹாலிவுட் நடிகர். நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்று தம் சம கால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்டவர் வைமு கோதை நாயகி அம்மாள். தமிழ் நதி என்பவருடைய இயற்பெயர் கலைவாணி. உத்தம சோழன் என்பவருடைய இயற்பெயர் செல்வராஜ். தமிழ் நதி என்பவர் ஒரு கவிதையை இருப்பார், மேல்நிலை 2ஆம் ஆண்டில் இடம்பெறும். அதுபோல உத்தம சோழன் என்பவர் எழுதியிருப்பார், அவருடைய இயற்பெயர் செல்வராஜ். தமிழின் முதல் நாவல் எது? பிரதாப முதலியார் சரித்திரம். தமிழின் முதல் நாவலை எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. பிரதாப முதலியார் சரித்திரம் யாரால் எழுதப்பட்டது? மாயூரம் வேதநாயகம். பெண்களுக்கான முதல் இதழினை வெளியிட்டவர் பாரதியார். அந்த இதழினுடைய பெயர் சக்கரவர்த்தினி. நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? மாயூரம் வேதநாயகம். என்ன பெயரில் மொழிபெயர்த்தார்? நீதிமன்ற தீர்ப்புகளை சித்தாந்த சங்கிரகம் என்ற பெயரில் மாயூரம் வேதநாயகம் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்தார். தமிழை உயிர்த்தனி செம்மொழி என முதன் முதலில் தனது பேச்சினால் மெய்ப்பித்தவர் யார்? தமிழை உயர்தனி செம்மொழி என முதன் முதலில் தனது பேச்சினால் மெய்ப்பித்தவர் பரிதிமார் கலைஞர். 13 ஆண்டுகள் ரட்சணி யாத்திரிகம் தொடர்ந்து வெளிவந்த ஆன்மீக இதழினுடைய பெயர் எது? 13 ஆண்டுகள் ரட்சணி யாத்திரிகம் தொடர்ந்து வெளிவந்த ஆன்மீக இதழினுடைய பெயர் நற்போதகம் என்பதாகும். தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் இதழ் எது? தமிழில் வெளிவந்த முதல் அறிவியல் இதழ் தமிழ் நேசன் என்பதாகும். தமிழில் எழுதப்பட்ட 1வது தர்க்கநூல் எது? தமிழில் எழுதப்பட்ட 1வது தர்க்கநூல் நீலகேசி. நவீன தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? நவீன தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் சி.சு. செல்லப்பா. முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் யார்? முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியவர் சென்னிகுளம் அண்ணாமலையார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வர
பங்களிப்பு நல்கியவர் யார்? மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வர பங்களிப்பு நல்கியவர் சுஜாதா. தாவரங்களுக்கு உயிருண்டு என்றவர் யார்? தாவரங்களுக்கு உயிருண்டு என்பவர் ஜெகதீஷ சந்திரபோஸ். ஒளியின் திசைவேகம் கண்டறிந்தவர் யார்? ஒளி, லைட், ரோமர். அடுத்தது ஒளியின் திசைவேகம், அதாவது சவுண்டு, ஒளியின் திசைவேகம் கண்டறிந்தவர் யார்? பியர் கேசண்டி. நாயின் கணையத்தை ஆராய்ந்தவர் யார்? ஜோசப் வான் மெரி. அச்சு இயந்திரம் வடிவமைத்தவர் யார்? ஜான் கூட்டன்பர்க். முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் யார்? முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் பிருத்திகா யாஷினி. முதல் திருநங்கை நீதிபதி யார்? முதல் திருநங்கை நீதிபதி ஜோயிதா மெண்டன். முதல் திருநங்கை பள்ளிப்படிப்பை முடித்தவர் யார்? முதன் முதலில் திருநங்கை பள்ளிப்படிப்பை முடித்தவர் தாரிகா. அதுபோல திருநங்கையாக இருந்து முதன் முதலில் கடவுச்சீட்டு பெற்றவர் நர்த்தகி நடராஜ். அதுபோல முதன் முதலாக தேசிய விருது பெற்றவரும் நர்த்தகி நடராஜ். முதன் முதலாக திருநங்கை முனைவர் பட்டம் பெற்றார் என்றால் அதுவும் நர்த்தகி நடராஜ். முதன் முதலில் கலைமாமணி விருது பெற்ற திருநங்கை நர்த்தகி நடராஜ். முதன் முதலில் தமிழக அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்ற திருநங்கை நர்த்தகி நடராஜ். பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? பாரம்பரியத்தில் வேரூன்றிய மனிதர், வேரூன்றிய நவீன மனிதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் தாகூர். காவடி சிந்தின் தந்தை யார்? காவடி சிந்தின் தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார். தமிழிசை இயக்கத்தின் தந்தை யார்? தமிழிசை இயக்கத்தின் தந்தை ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் சி வை தாமோதரனார். அறிவியல் தமிழின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? அறிவியல் தமிழின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் பேனா அப்புசாமி. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார்? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிசு. இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படக்கூடியவர் ஆனந்தரங்கர். இந்திய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தையும் ஆனந்தரங்கரே ஆவார். அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? அறிவியல் தமிழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பேனா அப்புசாமி. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சிறுகதை மன்னர் யார்? சிறுகதை மன்னர் புதுமை பித்தன். குருதேவ் அன்புடன் அழைக்கப்படக்கூடியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். குருதேவ் என்று அழைக்கப்படக்கூடியவர் ரவீந்திரநாத் தாகூர். காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படக்கூடியது எது? காட்டின் மூலவர் என்று அழைக்கப்படக்கூடியது யானைகள். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படக்கூடியது பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். உலகிற்கு அச்சாணி எது? உலகிற்கு அச்சாணி உழவு. இயற்கை ஆர்வலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? இயற்கை ஆர்வலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜெயமோகன். யானை டாக்டர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? யானை டாக்டர் என்று அழைக்கப்படக்கூடியவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். திரிகூட ராசப்பரின் கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? திரிகூட ராசப்பரின் கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் குற்றால குறவஞ்சி. சிம்பொனி தமிழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? சிம்பொனி தமிழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் இளையராஜா. ஆஸ்கர் தமிழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? ஆஸ்கர் தமிழர் என்று அழைக்கப்படக்கூடியவர் ஏ ஆர் ரஹ்மான். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பாரதிதாசன். பாவேந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய